வெல்கம் டு ஒயர் ஆக்ஷன் சேனல். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம், சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்க போகிறோம், ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்காம ஏகப்பட்ட ஸ்பாயிலர்ஸ், ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனுக்கு நடுவில் இன்னைக்கு காலையில் நேரமே எந்திரிச்சு குளிச்சு கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற பிராட்வே சினிமாஸ்க்கு போயிருந்தோம். தெய்வமே, எல்லாம் நல்லபடியாக இருக்கலாம். கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலயும் இங்கதான் ஃபர்ஸ்ட் ஷோவா இருந்துச்சு. காலையில 7 மணி ஷோக்கு நாங்க போயிருந்தோம். பிராட்வே சினிமாஸ்ல இருக்கிற ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல தான் இன்னைக்கு நாங்க கோட் பார்த்தோம். எங்க பக்கத்து ஸ்கிரீன்ல சிவகார்த்திகேயனும் வந்து பாத்துருந்தாரு. வெங்கட் பிரபு, வைபவ், பிரேம்ஜி இவங்க எல்லாரும் ஏற்கனவே இன்டர்வியூஸ்ல என்னதான் நிறைய ஸ்பாயிலர் பண்ணி வச்சிருந்தாலும், அவர் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துலயே நம்ம படத்துக்குள்ளேயே உட்கார வைக்கிற மாதிரி அவ்வளவு கிராண்டான விஷுவல்ஸோட படம் செமையா ஸ்டார்ட் ஆச்சு. இது வரைக்கும் வந்த தளபதி படங்கள்லயே லியோல வந்த டைட்டில் கார்டு தான் அவரோட பெஸ்டா இருந்துச்சு. ஆனா அதையே தூக்கி சாப்பிடுற மாதிரி வெங்கட் பிரபு இது ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. கோட் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே ட்ரெய்லரு, சாங்ஸ், ஃபர்ஸ்ட் லுக்னு எல்லாத்துலயுமே ஒரு நெகட்டிவாவே போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே ட்ராலும் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இது எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி படத்துல அதுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு. உருவத்தில் மட்டுமல்ல உள்ளத்திலும் நீ அதே கொச்சடையாந்த படம் வரக்கு முன்னாடி இன்னொரு ட்ராலான விஷயம் விஜயோட டிஏஜிங் லுக்ஸ். ஆனா படம் முழுக்கவே அந்த இளைய தளபதியா சின்ன வயசு விஜயா வர்ற ரோலுக்கு டிஏஜிங் அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டருக்காக தளபதி டிஏஜிங் மட்டும் பண்ணா பத்தாது, அந்த ரோலுக்காக விஜய் நிறைய எஃபர்ட் போட்டு அவரோட பாடி லாங்குவேஜ்லயும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லயும் அவ்வளவு சேஞ்சஸ் கொடுத்து அந்த கேரக்டரையே முழுக்க முழுக்க ஒரு புதுசா கொடுத்திருந்தாரு. படம் முழுக்க முழுக்கவே ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் நம்மளுக்கு பிரெடிக்டபிளா இருந்தாலும் போக போக வர ஒவ்வொரு ட்விஸ்டும் நம்மளை தூக்கி வாரி போடுற மாதிரி, அட இதை யோசிக்காம விட்டுட்டுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா மல்டி ஸ்டாரர்னு அவங்களும் இவங்களையும் உள்ள போடாம எல்லாத்தோட கேரக்டர்ஸுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெங்கட் பிரபு சூப்பரா எழுதியிருக்காரு. விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம், ஸ்னேகா, லைலான்னு அந்த 90ஸோட ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் திருப்பி ஸ்கிரீன்ல அதுவும் ஒரே ஃப்ரேம்ல பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விஜய் ஸ்னேகா போர்ஷன்ஸ் எல்லாமே வசீகரா படம்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், என்ன தவிர வர எவ்வளவு பார்த்து வழிஞ்சனா தொலைச்சிருவேன். படத்துல எந்த இடத்துலயுமே ஒரு எமோஷனான சீனியோ ஒரு ஆக்ஷனான சீனியோ திணிக்காம கதையோட சேர்ந்து வந்திருந்ததுனாலதான் படம் லேக் இல்லாம போச்சு. படத்தோட டோட்டல் டியூரேஷன் 3 மணி நேரம் உடனே நம்ம பயந்தோம். ஏன்னா சமீபத்துல வந்த 3 மணி நேரம் படம் எல்லாமே நம்மளுக்கு அப்படிதான் இருந்துச்சு. தெரியவே இல்ல டைம் போனது. ஆனா இந்த படம் ஆரம்பிச்சு முடியற வரைக்கும் 3 மணி நேரம் போனதே தெரியாத அளவுக்கு தான் வெங்கட் பிரபுவோட ஸ்கிரீன் பிளே அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்துச்சு. படத்துல ஒரே ஒரு நெகட்டிவா நாங்க ஃபீல் பண்ணது படத்தோட கிராபிக்ஸ் சில இடங்கள்ல சுமாரா இருந்தாலும், படத்துல வர அடுத்தடுத்த மொமெண்ட்ஸ் அவ்வளவு சர்ப்ரைஸா இருந்ததாலேயே அதை நம்ம மறக்கடிச்சு படத்தோடயே கூட்டிட்டு போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த வெங்கட் பிரபு இன்டர்வியூல கூட அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி படம் எல்லாம் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாவது இருந்தா அதுல வர கிராபிக்ஸ் ஒர்க்கு எல்லாம் இன்னும் எஃபர்ட் போட்டு இன்னும் நிறைய நல்லா பெர்ஃபெக்டா கொடுக்க முடியும்னு. மேபி இவங்களுக்கு கிடைச்ச அந்த ப்ரொடக்ஷன் டைம் ரொம்ப கம்மியா இருந்ததால அந்த கிராபிக்ஸ் மைனஸ்னு சொல்லலாம். விஜய் ஃபேனா இருந்தாலும் சரி, விஜய் ஹேட்டரா இருந்தாலும் சரி, படத்துல 20க்கும் மேற்பட்ட ஒரு பெஸ்ட் மொமெண்ட்ஸ் வெங்கட் பிரபு வச்சிருக்காரு. அதுல ஒரு 10 மொமெண்ட்ஸ் யாவது நீங்க என்ஜாய் பண்ணாம வெளியே வரவே மாட்டீங்க. படத்துல ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் இருந்தாலும் 2 பெரிய ஸ்டாரோட கேமியோ வர சர்ப்ரைசஸ் இருக்கு. அந்த 2 மொமெண்ட்டுமே தியேட்டரே பிளாஸ்டா இருந்துச்சு. டிஏஜிங் பண்றதெல்லாம் வெறும் லுக்குக்கு மட்டும்தான், ஆனா இந்த மனுஷனுக்கு 50 வயசு ஆயிடுச்சு. வயசு ஆக ஆக அவரோட எனர்ஜி மட்டும் கூடிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு சீன்லயுமே அவரோட எனர்ஜியில ஒரு சின்ன லேக் கூட இல்ல. படம் முழுக்க முழுக்க நம்மள அப்படி உட்கார வச்சு பார்க்க வைக்குது. மருதமலை மாமணியே முருகையா,
யுவன் வர வர சரியா மியூசிக்கே பண்றது இல்ல, அவரோட சாங்ஸ் எதுவும் நல்லா இல்ல, பிஜிஎம் நல்லா இல்லன்னு ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்கள் கொஞ்சம் காலமா வந்துட்டு இருந்தாலும் இந்த ஒரே படம் போதும் யுவன் யாரு அப்படிங்கறத திருப்பியும் ஆடியன்ஸுக்கு புரிய வச்சிட்டாரு. ஆப்போசிட்ல இருக்கிற பேரு மாறிட்டே இருக்கும், இந்த பக்கம் யுவன் பேர் அப்படியே கோட்டோட மிகப்பெரிய படமே யுவன் தான். அவரோட பிஜிஎம் அந்த அளவுக்கு எல்லா சீனியுமே என்ஹான்ஸ் பண்ணிருந்துச்சு. கடைசியா வந்திருந்த நிறைய விஜய் படங்கள் நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்காம போக காரணம் என்னன்னா, அது விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டும் பிடிக்கும். ஏன்னா விஜய் ஃபேன்ஸுக்கான மூமெண்ட்ஸ் படத்துல நிறைய இருக்கும், ஆனா அவர் பண்ற சில மேனரிசம்ஸ் நிறைய பேருக்கு அது பிடிக்காம இது கிரின்ஜா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்கட் பிரபு ப்ராப்பரா அவரோட ஸ்கிரீன் பிளேல அது எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணி விஜயை எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரை கொடுத்திருக்காரு கோட்ல. ஃபேன் பாய் சம்பவம் ஃபேன் பாய் சம்பவம்னு நிறைய பேர் விஜயை வச்சு செஞ்சு விட்டாங்க. ஆனா உண்மையான ஃபேன் பாய் சம்பவம் வெங்கட் பிரபு தான் பண்ணியிருக்காரு. மயச அடிச்சு ஸ்குவாட விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, எப்படின்னு யோசிக்கிறீங்களா? விஜயோட ஆரம்ப காலத்துல அவருக்கு காம்படிட்டரா இருந்த எல்லா ஆக்டர்ஸ்னாலும் சரி, இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ்னாலும் சரி, அடுத்த தலைமுறைக்கு வரப்போற ஆக்டர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து அவங்களோட ரெஃபரன்ஸையும் படத்துல வைக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிருக்கிறது தான் விஜய் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இந்த லாஜிக், இந்த சீன் எப்படி இங்கே வந்துச்சு, அது எப்படி இப்படி வந்துச்சு, இவர் எப்படி இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் மறந்து நம்ம சின்ன வயசுலலாம் பெரிய ஸ்டாரோட படங்களை தியேட்டரில் போய் பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்து பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கோட்டுக்கு போனோம்னா இது ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக இருக்கும். டில்லி போக்கிரியெல்லாம் பார்க்கும்போது தியேட்டரில் என்ன ஒரு செலிப்ரேஷன் இருந்துச்சோ கண்டிப்பாக கோட்டு உங்களை அந்த செலிப்ரேஷன் மோடுக்கு கூட்டிகிட்டு போகும். நம்ம பார்த்து ரசிச்ச டைரக்டர்ஸான சங்கர், லிங்குசாமி, ஹரி இவங்க எல்லாம் வர வர இப்படி படமே கொடுத்துட்டு வர்றாங்களே, இந்த லிஸ்ட்ல வெங்கட் பிரபுவும் சேர்ந்துருவாரோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அப்படின்னு படத்துல விஜய்க்காக வச்ச டைலாக் விஜய்க்கு மட்டும் இல்ல வெங்கட் பிரபுவுக்கும் பொருந்தும் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டார். இப்படி ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இந்தியாவில வேற எந்த ஆக்டருக்குமே இல்லைன்னு சொல்லலாம். தளபதி ஸ்கிரீன்ல வந்தாலே அவரை கொண்டாட கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. விஜயோட கெரியர்லயே இப்போதான் அவரோட பீக்ல இருக்காரு. இந்த டைம்ல அவர் சினிமாவை கம்ப்ளீட்டா விட்டுட்டு போறாரு. இவ்வளவு வருஷமா அவரை பல விதமா ஸ்கிரீன்ல பார்த்து ரசிச்சோம் கொண்டாடி இருக்கோம், இனி அதெல்லாம் இருக்காது அப்படிங்கறத நினைக்கும் போதுதான் ஒரே ஒரு படம் நல்லா இருந்துச்சு. அது கடைசி அந்த இது போட்டது நல்லா சூப்பரா இருந்துச்சு அந்த எடிட்டிங் கடைசி இது. ஆனா படம் உண்மையிலே ஏதாவது சினிமாட்டிக்கு சொல்ற மாதிரி படம் பயங்கரமா எடுத்திருக்காரு வெங்கட் பிரபு. எல்லா இன்டர்வியூலையும் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, அதாவது நீங்க ஸ்கிரீன் பிளேவை வந்து பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கும், அதாவது விறுவிறுப்பா போயிட்டே இருக்கும், அத நானும் பில்டப்புக்கு இன்டர்வியூக்கு சொல்றான் போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலே வெங்கட் பிரபு உண்மையிலே பயங்கரமா எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒர்க்கு அவ்வளோ மெனக்கெட்டு இது பண்ணியிருக்காரு கண்டிப்பாக. ஆனால் இது சிவகார்த்திகேயன் சீன் வர்றது வந்து கொஞ்சம் எனக்கு வேற மாதிரி புரிஞ்சிச்சு. அதாவது விஜய் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் எனக்கு ஒரு முக்கியமான அதாவது எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் என்ன சொல்லுவாருன்னா, சரி நான் இதை இதையே விட்டு இதையே என்கிட்ட கொடுத்துட்டு போகிறீங்களே, அப்போ உங்களுக்கு இதோட முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படின்னு. அது கிட்டத்தட்ட சினிமாவை சிவகார்த்திகேயன் எனக்கு அப்புறம் நீங்க வச்சுக்கோங்க என் இடத்த வச்சுக்கோங்க மாதிரி ஏதாவது சொல்லாம சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க.
இது அப்படிதான் எனக்கு புரிஞ்சு. அவரு சிவகார்த்திகேயன் நீங்க அங்க அரசியலுக்கு போறீங்களா, அதனால இது இதை நான் பாத்துக்கிறேன் மாதிரி அவர் சொல்லியிருந்தார். நல்லா இருந்துச்சு. ஆனா அதை பாருங்க, அது அதாவது இவங்கெல்லாம் இது பண்ணக்கூடாது, இவங்களுக்குலாம் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது, நான் தானே மெயின் ஹீரோ, எனக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு இல்லாம நீங்க படம் பார்த்தாலே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த விஜய் படம்லாம் பார்த்தீங்கன்னா விஜயை மட்டும்தான் சுத்தி சுத்தி இருக்கும். நிறைய ரிவ்யூவே பார்த்தீங்கன்னா விஜய் தான் ஒன் மேன் ஆர்மி, ஒன் மேன் ஷோ அப்படின்னு தான் சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த படத்துல அது விஜயும் பயங்கரமா பண்ணியிருக்காரு, மற்ற கூட இருந்தவங்களும் எல்லாரும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. யாரையுமே குறை சொல்ல முடியாது, அப்படி நடிச்சிருந்தாங்க. அந்த ஸ்னேகா அந்த சென்டிமெண்ட் சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த விஜய் அழுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்னேகா அவங்க அழுறதா இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கர எமோஷ்னலாக, உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு, உண்மையிலே கனெக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி அந்த இது டிஏஜிங்கும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. விஜயகாந்த் சாரி சூப்பராகவும் காட்டியிருந்தாங்க. ஏன்னா ஏஐயில் அவ்வளோதான் காட்ட முடியாது எஃபெக்ட்ஸ், நம்ம வந்து ஹாலிவுட் அளவுக்கு எதிர்பார்க்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு இது இந்தியா சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு நல்லாதான் பண்ணியிருப்பாங்க, இதான் ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது எந்த படத்தோட காப்பியும் இல்லை. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு படம் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும்